கதாபாத்திரங்களுக்கு கண்ணியம் சேர்த்த கலை நட்சத்திரம் மேஜர் சுந்தர்ராஜன் கணீர் குரல் கம்பீரமான தோற்றம் ஆங்கிலமும் தமிழும் கலந்த கலவையான வசனம் என தமிழ் திரைவானில் தரமான நடிகராக வாழ்ந்து மறைந்த நடிகர் மேஜர் சுந்தர்ராஜனின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீனிவாசன் மற்றும் பத்மாசினி தம்பதியரின் மகனாக சங்கம் வளர்த்த தமிழ் மண் மதுரையில் பிறந்து பின் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் வளர்ந்தார் நடிகர் மேஜர் சுந்தர்ராஜன் மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியிலும் பின் தேனி மாவட்டம் பெரிய பெரியகுளத்திலும் தனது பள்ளி கல்வியை பயின்ற இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தனது இன்டர்மீடியட் படிப்பை படித்து முடித்தார் பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களிலேயே கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டிருந்த இவர் பின் துறை பணி கிடைக்கப் பெற்று முழுநேர பணியாளராக பணிபுரிந்து கொண்டே ஓய்வு நேரங்களில் மேடை நாடகங்களில் நடிக்கும் ஆர்வத்தினையும் வளர்த்து கொண்டிருந்தார் மேஜர் சுந்தர்ராஜனின் கலை ஆர்வத்தினைக் கண்ட இவரது உறவினரும் நடிகருமான எஸ் ஆர் வீரராகவன் தான் நடித்து வந்த நாடகக் குழுவான திருவல்லிக்கேணி ஃபைன் ஆர்ட்ஸ் நாடக குழுவில் இவரையும் ஒரு நடிகராக சேர வழிவகை செய்தார் இதன் பிறகு தனக்கு கிடைத்த அத்தனை நாடக வாய்ப்புகளையும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை ஒரு தேர்ந்த நடிகராக மாற்றிக்கொண்டிருந்த மேஜர் சுந்தர்ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் சோமு இயக்கத்தில் வெளிவந்த பட்டினத்தா என்ற திரைப்படத்தில் சோழ மன்னராக ஒரு சிறு வேடத்தில் நடித்ததன் மூலம் வெள்ளித்திரைக்கு ஒரு நடிகராக அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் இருபத்தொன்பது வயதை நிரம்பிய நடிகர் மேஜர் சுந்தர்ராஜன் கதாநாயகியின் தந்தை கதாபாத்திரத்தில் தோன்றி தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியதன் விளைவு தொடர்ந்து குழந்தையும் தெய்வமும் நீர்க்குமழி வெண்ணிராடை என அது மாதிரியான கதாபாத்திரங்களே நடிக்கும் நிலை ஏற்பட்ட அதிலும் தனது தனித்துவமிக்க நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி முத்திரை பதித்தும் வந்தார் மேஜர் சுந்தர்ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்தர் தனது மேடை நாடகமான மேஜர் சந்திரகாந்த் என்ற நாடகத்தை அதே பெயரில் திரைப்படமாக எடுத்தபோது கண் பார்வை இல்லாத பணி ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி மேஜர் சந்திரகாந்த் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு இவர் தேர்வாகி படத்தில் நடித்திருந்தார் என்பதையும் தாண்டி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார் என சொல்லும் அளவு தனது அபார நடிப்பால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தார் இந்த படத்திற்கு பின்புதான் தனது பெயரோடு மேஜர் என்ற பட்டமும் இணைந்து மேஜர் சுந்தரராஜன் என்றும் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனோடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த விவசாயி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரோடும் முதன் முதலாக நடித்திருந்தார் மேஜர் சுந்தர்ராஜன் எதிர்நீச்சல் உயர்ந்த மனிதன் குழந்தைக்காக தெய்வ மகன் எங்கிருந்தோ வந்தால் நவகிரகம் தேடிவந்த மாப்பிள்ளை ஞான ஒளி நான் ஏன் பிறந்தேன் கௌரவம் என பல படங்கள் இவரது நடிப்பிற்கு உதாரணங்களாக சொல்லிக் கொண்டே போகலாம் நடிப்பு என்ற வட்டத்திற்குள் மட்டுமே பயணப்படாமல் சில படங்களை இயக்கியதன் மூலம் தன்னை ஒரு இயக்குநராகவும் அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார் நடிகர் மேஜர் சோந்தரராஜன் அந்த ஒரு நிமிடம் இன்று நீ நாளை நான் நெஞ்சங்கள் ஊரும் உறவும் கல்தூண் போன்ற திரைப்படங்கள் இவர் இயக்கிய திரைப்படங்கள் கற்பகம் வந்தாச்சு என்ற திரைப்படத்தை தயாரித்ததன் மூலம் ஒரு தயாரிப்பாளர் என்ற நிலையையும் எட்டிப்பிடித்திருந்தார் தனது நீண்ட நெடிய வெள்ளித்திரை பயணத்தில் ஏறக்குறைய தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் தனது தனித்துவமிக்க குரலாலும் வசன உச்சரிப்பாலும் உடல் மொழியாலும் என்றென்றும் ரசிகர்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் மேஜர் சுந்தர்ராஜனின் நினைவு நாளான இன்று அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்து கொள்வதில் நாம் மனம் நிறைவு கொள்வோம்